ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்திய ஆர்மிஸ் நம்ம நாட்டு மக்களுக்காகவும் நம்ம நாட்டு பாதுகாக்கவும் பெரும் பங்கு வகிக்கிறாங்க இன்றைக்கி நம்ம நம்மளோட இந்திய ஆர்மிஸ் பற்றி பார்க்கலாம் நம்மளோட இந்தியா படை மூணு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு அது என்னென்னா தரைப்படை கடற்படை வான்படை நாம் ஃபஸ்ட்டு பார்ட்டாக தரைப்படை பற்றி பார்க்கலாம் வாங்க கண்டென்ட் போகலாம் நான் புவனா வெல்கம் டு நோக்கோ போக்கோ ஃப்ரெஷ் மைண்ட் இந்திய தரைப்படை இந்திய படைத்துறையின் மிக பெரிய பிரிவாகும் இது இந்தியாவின் எல்லை கண்காணிப்பு உள்நாட்டு பாதுகாப்பு அமைதி நிலைநாற்றது பயங்கரவாத எதிர்ப்பு பணிகளில் பெரும் பங்கு வகிக்கிறது இயற்கை சீற்றங்களின் போது மீட்பு பணி நலப்பணிகளிலும் ஈடுபடுத்தப்படுது இந்திய தரைப்படை இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குது ஏறத்தாழ பதினோரு லட்சத்தி முப்பதாயிரம் படையினர் இப்படைப்பிரிவில் தீவிர பணியாற்றாங்க இன்னும் ஏறத்தாழ பதினெட்டு லட்ச படையினர் இருப்பு படையா தயார் நிலையில இருக்காங்க இந்தியா தரைப்படை உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பெரிய தரைப்படையாக இருக்கு வீரர்கள் ஒவ்வொருவரும் அவரின் விருப்பம் ஏற்ற இப்படையில் சேர்க்கப்படுது இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பில் அவசர காலத்தின் போது கட்டாயத்தின் பேரிலும் வீரர்கள் படையில சேர்க்க வழிவகை இருக்குன்னு சொல்லப்படுது இது இந்திய தரைப்படை எண்ணிக்கை உலகில் மூன்றாவது இடத்திலும் இருக்கு இந்தியா விடுதலை அடைஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுல இந்தியா தரைப்படை உருவாக்கப்பட்டுச்சு ஆங்கிலேய இந்தியாவின் தரைப்படை இந்தியா தரைப்படையுடன் இணைக்கப்பட்டுச்சு இந்திய தரைப்படை உலகில் பல சச்சரவும் பகுதிகளில் ஐக்கிய நாடுகள் அதோட அமைதி காக்கவும் பணியாற்றி இருக்கு இப்படை இப்போ முதன்மை தரைப்படை தலைவர் விக்ரம் சிங் தலைமையில் செயல்படுது தரைப்படையின் தலைமை பதவி பீல்டு மார்சல் இது இந்திய குடியரசு தலைவரால் உருவாக்கப்பட்டுச்சு இந்த நாள் வரை இரண்டு தரைப்படை பட்டாளர்கள் மட்டுமே இந்த உயர் பதவியை அடைஞ்சிருக்காங்க அந்த இரண்டு பேர் யாருனா பீல்டு மாசல் மானாக்ஸா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல ஓய்வு பெற்ற அப்புறம் முப்பது ஆண்டுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல பீல்டு மாசல் கரியப்பா இந்த உயர் பதவியை அடைஞ்சாரு இதோட குறிக்கோள்னு நம்ம பார்த்தோம்னா இந்திய தரைப்படை கோட்பாடு மற்ற இராணுவத்தின் படைப்பிரிவுகள் போலவே இந்திய அரசியலமைப்பு கீழ் அமைக்கப்பட்டிருக்கு முதன்மை குறிக்கோளா இருக்குன்னா நாட்டின் பாதுகாப்பு நலன் அரசியலமைப்பு பாதுகாத்தல் மாநில ஒருங்கிணைப்பை பாதுகாக்கிறது இந்தியாவை வேற நாடுகளின் அச்சுறுத்தலை இருந்து பாதுகாக்கிறது இப்படி ஃபர்ஸ்ட் குறிக்கோளா இருக்கு இரண்டாம் பட்சமா பிற மறைமுக போர்களில் அரசு முகமைகளை உதவுவது பிற உள்நாட்டு அச்சுறுத்தல்களை கலைப்பது குடிமக்களுக்கு அவசர கால தேவையின் போது உதவி அளிக்கிறது இப்படி இதர குறிக்கோளா இருக்கு இந்தியா விடுதலை அடைஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேய இந்திய தரைப்படை இரண்டா பிரிக்கப்பட்டுச்சு புதிதா உருவாக்கப்பட்ட இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு அளிக்கப்பட்டது இந்திய தரைப்படை ஆங்கிலேய இந்திய தரைப்படையில் இருந்து அதிகம் மாறுபாடு இல்லாதனால ஆங்கிலேய இந்திய தரைப்படையின் அதே நிலைமுறை வடிவமும் சீருடைகளும் பழக்க மரபை ஒத்துள்ளதா இருக்கு முதலாவது காஷ்மீர் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நடந்தது விடுதலை அடைஞ்ச உடனே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே காஷ்மீர் மாநில உரிமை மீதான சச்சரவின் மூலம் போர் நடந்தது காஷ்மீர் அரசர் அரிசிங் இந்தியாவின் படைத்துறை உதவியை நாடினாரு இந்தியா முதல்ல உதவ மறுத்தாலும் அப்புறம் காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்க ஒப்பந்தம் கையொப்பம் தன் படைகளை அனுப்பியது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இந்தியா பாகிஸ்தானிய போர் முடிவுக்கு வந்துச்சு இருந்தரப்பினரும் தான் கைப்பற்றிய பகுதிகளில் தற்காலிக கட்டுப்பாடு ஒப்புக்கொண்டு செயல்பட்டாங்க அமைதி காக்கும் படை இந்தியா பெரும் பங்கு வகிக்குது தற்காலத்தில் இந்தியா தரைப்படையானது ஒரு பட்டாளத்தை ஐக்கிய நாடுகள் அதோட பணிகளுக்காக ஒதுக்கி இருக்கு தன்னோட நீண்ட கடினமான அமைதி காக்கும் படைப்பணிகள் உலகம் முழுவதும் செய்து தொடர்ச்சியாக நிகழ்த்தி வருது ஐநா இதை பாராட்டியும் இருக்கு இந்திய தரைப்படை அமைதி காக்கும் படையாக பங்கேற்ற பல பணிகள் அதாவது ஹங்கோலா கம்போடியா சைப்ரஸ் காங்கோ மக்களாட்சி குடியரசு நபீபியா லெபான் லைபீரியா அப்புறம் சோமாலிய இலங்கை வியட்நாம் இப்படி நாடுகளை ஆற்றிய பணி குறிப்பிடத்தக்கதா இருக்கு மேலும் கொரிய போர்ல மருத்துவ உதவிகளை மேற்கொண்டிருக்கு இன்னும் பல போர்களில் இந்தியா சரிசமமாக அமைதி நாட்டவும் போர் ஏற்பட வேண்டிய நாடுகளுடன் போர் கொண்டு வெற்றியை நிலைநாட்டி இருக்கு இந்தியா முக்கிய குறிப்பா தரைப்படை மூலம் பல நாடுகளுடன் போர் புரிஞ்சிருக்கு உதாரணம் ஹைதராபாத் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடந்தது கோவா தாமன் டியூ போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நடத்தப்பட்ட ஆங்கிலேய பிரெஞ்சு ஆதிக்க சக்திகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் பிறகு படிப்படியாக இந்தியாவை விட்டு வெளியே போனாங்க ஆனால் இருந்தாலும் கோவா தாமன் டியூ பகுதிகள் கைவசம் கொண்ட போர்ச்சுகீசியர் அப்பகுதிகளை விட்டு வெளியேற மறுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் நாளில் இந்தியா அரசு விஜய் நடவடிக்கை அப்படிங்கிற பெயர்ல போர்ச்சுகீசிய பகுதிகளை கைப்பற்றும் நடவடிக்கை தொடங்கிச்சு இருபத்தாறு மணி நேரத்துக்குள்ள கோவா தாமன் தியூ பகுதிகள் இந்தியாவின் வசம் வந்தது அப்புறம் இந்தியா சீனா போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வங்காளதேச போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு கார்கில் போர் அதாவது கார்கில் போர்ல உலக வரலாற்றுல முதலாம் தடவை இரண்டு அணு ஆயுதங்கள் பெற்றிருந்த நாடுகளுக்கு இடையே போர் நடந்துச்சு இதோட முக்கிய அமைப்புன்னு நாம பார்த்தோம்னா விடுதலையின் போது நாட்டின் எல்லைகளை காப்பதே இந்தியா தரைப்படையின் தலையாயத கடமையா இருக்கு இருந்தாலும் தற்காலத்தில் உள்நாட்டு பாதுகாப்பிலும் குறிப்பாக காஷ்மீர் அசாம் போன்ற மாநிலங்களில் தரைப்படை பெரிதும் பயன்படுத்தப்படுது இந்திய தரைப்படையில் சுமார் பத்து லட்சம் படைவீரர்கள் வீரர்கள் முப்பத்தி நாலு பிரிவுகள் பணியாற்றாங்க முக்கியமா தலைமையகம் புதுடெல்லில நகரில் அமைஞ்சிருக்கு இந்தியாவோட தரைப்படை கட்டளைகள் அமைவிடும் பார்த்தோம்னா தெற்கு கட்டளைகள் பூனே கிழக்கு கட்டளைகள் கொல்கத்தா மத்திய கட்டளையகம் லக்னோ மேற்கு கட்டளையகம் சண்டிகர் வடக்கு கட்டளையகம் உதம்பூர் தென்மேற்கு கட்டளைகள் வந்து ஜெய்ப்பூர் இப்படி தரைப்படை கட்டளைகள் அமைவிடமா அமைஞ்சிருக்கு அடுத்து நாம இந்தியாவின் தரைப்படை படை பலங்கள் பற்றி பார்க்கலாம் சைலாந்த தீவிர பணி பதிமூணு லட்சம் இருப்பு படையில வந்து பன்னெண்டு லட்சம் எல்லையோர பாதுகாப்பு படை ரெண்டு லட்சம் தகரி அப்படிங்கிறது நாலாயிரத்தி ஐநூறு பீரங்கி பன்னெண்டாயிரத்தி எட்நூறு எரி ஏவுகணை நூறு அக்னி ஒன்று அக்னி ஏவுகணை ரெண்டுன்னு இப்படி இருக்கு எரி ஏவுகணை ஐநூறு பிரித்தி வி ஒன்று வழிகாட்டு இயற்கை ஏவுகணை பிரமோஸ் அப்படின்னும் வானூர்திகள் வந்து பத்து உலக வானூர்தி ஸ்கோடர் படைகள் அடுத்து தரையிலிருந்து வான் தாக்கு ஏவுகணைகள் தொள்ளாயிரம் இப்படி தரைப்படை படைபலமா இருக்கு அடுத்து நம்ம தரைப்படையோட புள்ளி விவரங்கள்னு பார்த்தோம்னா நாலு ராபிட் படைகள் பதினெட்டு காலப்படை பிரிவுகள் பத்து மலை பிரிவுகள் மூணு கவச வாகனப் பிரிவுகள் ரெண்டு பீரங்கி பிரிவுகள் பதிமூணு விமான எதிர்ப்பு பிரிகேட் ப்ளஸ் டூ தரையிலிருந்து வான் தாக்கும் ஏவுகணை படையினர் அப்படின்னும் அஞ்சு தனி கவச வாகன பிரிக்கெட் பதினஞ்சு தனி பிரிக்கி பிரிக்கெட் ஏழு தனி காலப்படை பிரிக்கெட் ஒன்று வான்குடை பிரிக்கெட் நாலு பொறியாளர் பிரிக்கெட் பதினாலு தரைப்படை உ உலங்கு வானூர்தி படைகளும் இப்படி தரைப்படை புள்ளிவுரங்களாக இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்திய ஆர்மிஸோட தரைப்படை பற்றி பாத்தீங்களா அடுத்த கடற்படை வான்படை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க பாய்